பழனியில் கோயிலுக்கு இடம் கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோவிந்தாபுரம் என்னும் இடத்தில் பழனி மற்றும் திண்டுக்கல் நெடுஞ்சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சாலை ஓரத்தில் இருந்த விநாயகர் கோயில் அகற்றப்பட்டது. மேலும் கோயில் வருவாய்த்துறை மூலம் அரசு புறம்போக்கு இடத்தில் மாற்றி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சார்பில் அங்கு கோயில் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அந்த இடம் தனியார் இடம், இது முருகேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான இடம் என கூறி அங்கு கோயில் பணியை சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். முன்னதாக கோயில் கட்டும் பணியை நிறுத்தியதால் கோவிந்தாபுரம் மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று கோட்டாட்சியரிடம் முறையிட்டனர். அதன் அடிப்படையில் அது அரசு புறம்போக்கு இடம், அந்த இடத்தில் கோயில் கட்டிக் கொள்ளலாம் என கோட்டாட்சியர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதில் தேமுதிக மாவட்ட பிரதிநிதி பழனிசாமி, தேமுதிக கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் மற்றும் ஆயக்குடி பேரூர் கழக செயலாளர் யாசர் அராபத், பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு ஒன்றிய தலைவர் மற்றும் 8வது வார்டு கவுன்சிலர் பிரகாஷ், ஆயக்குடி ஒன்றிய துணைத் தலைவர் சிவராஜ் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆயக்குடியில இந்த கோயில் இடிச்சிட்டாங்க எவிசனுக்கு பின்னாடி, அதுக்கு பல போராட்டங்களுக்கு பின்னாடி நாங்கள் இந்த மாதிரி நிறைய மனு கொடுத்தோம், அது சரியா அமையலை. இப்போ வந்து நாங்கள் ஆர்டிஓட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், எங்களுக்கு கோயிலுக்கு கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி தரேன்னு சொல்லிட்டாங்க, கட்டித்தரேன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். பேரூராட்சி கோவிந்தாபுரம் பகுதியில் சாலை விரிவாக்க பகுதிக்காக விரிவாக்க பகுதியில் இருந்த விநாயகர் கோயிலை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களாகி அதற்காக ஒதுக்கப்பட்ட பெரம்போக்கு இடத்தில் கோயிலை கட்டிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிலர் அனுமதிக்காத காரணத்தினால் இப்பொழுது கோட்டாட்சியரை சந்தித்து அனுமதி பெற்றுள்ளோம். அவர் தாங்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அந்த கோயிலை கட்டிக்கொள்ளுமாறு அனுமதி அளித்துள்ளார்.